இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து ஆளாளுக்கு அங்கங்கே தலையை பிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி யார் யார் என்ன வியாபாரம் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன தொழில் பண்ணுறதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, வழக்கம் போல் தூத்துக்குடியில் வந்து தன்னுடைய தொழிலை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு ஒரு திருடர். ஒரு திருடர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தூத்துக்குடி வீட்டுக்குள்ளே இப்போ வந்து வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இப்போ வந்து 100 சவர நகையை வந்து திருடியிருக்காங்க. இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து பூட்டப்பட்டிருந்த வீடு பூட்டு உடஞ்சிருச்சு, அவர் வந்து தன் குடும்பத்தினரோடு வெளியூருக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தார், அங்கே அப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி நடக்கலை. இதில் என்ன நடந்திருக்குன்னா, அவர் தன்னுடைய பெட்ரூமுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருந்திருக்கிறார். தூங்கிட்டு வந்து வெளியே எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லி, காலையில் எந்திரிச்சு வருவோம்னு சொல்லி தன்னுடைய பெட்ரூம் கதவை திறந்துருக்காரு. கதவை திறக்க முடியல, கதவை வந்து வெளியே லாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த திருடன். அப்புறம் இன்னொரு பெட்ரூம்குள்ளே வச்சுருந்த 100 சவர நகை வந்து திருடு போயிருந்திருக்கு. இதில் பியூட்டி என்னென்னா, எந்த கதவுமே உடைக்கப்படாமல் திருடப்பட்டிருக்கு, அதுதான் இதில் ஹைலைட்டு. அப்போ இதை வந்து போலீஸார் வழக்கு பதிஞ்சு விசாரணை பண்ணுறாங்க. இதில் நிறைய சந்தேகம் வரும். அப்போ இதை யார் திருடுனா, போலீஸார் அவங்க ஆங்கிளில் பல குழுக்கள் அமைச்சு விசாரிச்சாங்கன்னு சொன்னால் இது தெரிய வந்துடும். இதில் என்ன பியூட்டின்னா, இதை திருடின ஆள் எங்கே கொண்டு போய் விற்றுருப்பான், இங்கே அடகு கடையும் இல்லை, மரவாடி கடையெல்லாம் மூடி இருக்கு, பொதுவாக திருட பொருள் எங்கே விற்கிறதுக்கு அந்த இடமும் கிடையாது. அப்போ எங்கே போய் இது எப்படி விற்றுருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே எல்லாமே ஒரு பெரிய மர்மமான விஷயந்தான். காவல்துறை வழக்கம் போல் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணியிருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் யார் ஹேபிச்சுவல் அஃபண்டருங்கிறது காவல்துறைக்கு ரொம்ப க்ளீனாகவே தெரியும். இந்தந்த மாதிரி ஸ்டைலில் இந்தந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது யார் யார் செய்வான்றது க்ளீனாக அவங்க பிடிச்சி ஃபோனை போட்டே பேசிடுவாங்க. இல்லை பிடிச்சி வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் நாள் கொடுத்தாங்கன்னா அது வெளியே வந்துடும், ரெக்கவரி பண்ணி விட கொடுத்துருவாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து லாக்டவுனில் இருக்கும்போது இது யார் திருடி இருப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் யார் என்ன பண்ணாலும் தன்னுடைய டியூட்டியில் இருக்க, தன்னுடைய டியூட்டியில் கண்ணும் கருத்துமாக தெளிவாக இருக்கிற திருடர்களை வாழ்த்திடலாம் போங்க. நன்றி.